அலாஸ்கா அருகே இரண்டு ரஷ்ய விமானங்களை இடைமறித்ததாக அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த இரு ராணுவ விமானங்களும் சுமார் 4 மணி நேரம் வான்வெளியில் பறந்ததாக வட அமெரிக்க வான்வழி பாதுகாப்பை கண்காணிக்கும் அமெரிக்கா கனடா கூட்டு ராணுவம் கூறியுள்ளது. ஐசெக்ஸ் எனப்படும் கடற்படை பயிற்சி நடைபெறும் பகுதியில் ரஷ்ய ராணுவ விமானங்கள் சுற்றியதாகவும் அமெரிக்கா அல்லது கனடா வான்பரப்பில் இவை பறக்கவில்லை என்றும் இரண்டாவது முறையாக இது நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது.